வெளியப்பக்கம் உங்களுக்கு என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிசியோ அல்லது லேப்டாப்போ அதில் எப்படி ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து பென்ட்ரைவும் தேவையில்லை, ஒரு ரேமையும் கடையில் போய் வாங்க தேவையில்லை. ஒத்த பைசா செலவு இல்லாமல் உங்கள் ரேம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மை கம்ப்யூட்டருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேப் புதுசாக ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் இங்கே அட்வான்ஸ்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்கே வந்து இது வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டு எந்த டிரைவ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிரைவில் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சி டிரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவ் சூஸ் பண்ணிட்டு கஸ்டம் சைஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஜிபி எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதை எம்பியாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு காமிக்கும் ஸ்பேஸ், இந்த டிரைவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த எம்பிக்குள்ளே தான் உங்களால் கொடுக்க முடியும். இப்போ எனக்கு வந்து 8 GB வேணுங்கிறதுனால நான் 1024x6 கொடுத்தேன்னா, எனக்கு வந்து எம்பியில் பார்த்தீங்கன்னா 6144 MB. அதை ரெண்டு பார்லேயும் டைப் பண்ணிட்டு செட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு எல்லா டேபையும் ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்காதீங்க. எத்தனை ஜிபி கொடுத்துருக்கோமோ அத்தனை ஜிபி ஸ்பீடாகும்னு நினைக்காதீங்க. முன்னே இருந்தது கூட கொஞ்சமாக ஸ்பீடாகும், கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எத்தனை ஜிபி நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அத்தனை ஜிபி இங்கே ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். அதை முக்கியமாக எனக்கு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் குயிக் தமிழா.